வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, 90 நாள் சேலஞ்சில் வெற்றிகரமாக 3வது நாள் வந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, பல சகோதரர்கள் எப்போதும் போல டேஸ் கவுண்டிங்கு லைக்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற இந்த ஆர்வம், முதல் 2-3 நாள் ரொம்ப பிரம்மச்சரியத்தில் பயங்கரமாக சாதிச்சிடணும், அது பண்ணிடணும், இது பண்ணிடணும், வாழ்க்கையில் என்னென்னவோ சாதிக்கணும், இவ்வளோ லாஸ் பண்ணிடும், இனியாச்சும் காப்பாற்றணும்ட்டு எவ்வளவோ உத்வேகத்தோடு நம்ம தொடங்கியிருப்போம் வச்சுங்களா. வாழ்க்கையோட பர்பஸே இதுதானே. அப்போது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் அபரிமிதமான ஸ்ட்ரகிள்ஸு, ஒரு ஆர்வமாக வந்துட்டுருப்போம், ஒரு 3, 4, 5, 6. ஆனால் திரும்பவும் பழக்க தோஷத்தில் எகெயின் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சகோதரர்கள் மிக மிக உஷாராக இருக்கணும்ட்டு நம்ம சேலஞ்சஸ் தொடர்ந்து இப்போ 8வது சீசன் வந்திருக்கோம். 3வது நாள் ஒருவேளை உங்களுக்கு பிரம்மச்சரியத்திலிருந்து ஒழுக்கத்திலிருந்து தவறும் சூழல் வந்தால் இம்மிடியேட்டாக நம்ம சேனலுக்கு வந்து, 7 சீசன் இருக்குது, தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு சீசனை போட்டு 8வது நாள்னு பார்த்து அந்த நாளுக்கான வீடியோவை நீங்கள் பாட்டுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு சகோதரர் ஏதேனும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஸ்ட்ரகிள்ஸை பற்றி கேள்விகளாக கேட்டிருப்பார். நம்ம அதையே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஆச்சுங்களா. அது நமக்கு வந்து ஒரு, இப்போ வேகமாக போயிட்டுருக்கோம் காட்டுக்குள்ளே, அந்த காட்டில் குழி இருக்கிறதே தெரியல, இலைகள் மூடி இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு சகோதரர் வந்து, இந்த இடத்துல குழி இருக்குது சார், உழுகலாமா நேராக போகலாமான்னு கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம பதில் சொல்லியிருப்போம். அப்போ அந்த ட்ராப்புக்குள்ளே விழாமல் நீங்கள் தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். ரொம்ப சந்தோஷம் சகோதரர்களே. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போவோம். உங்கள் நண்பர், சகோதரர்கள், இளைஞர்கள் யார் இருந்தாலும் எல்லோரிடமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தை பற்றி எடுத்து சொல், அதாவது புரிகிறவங்களுக்கு தான் புரியும், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறங்க எப்போதும் போல 2 சித்தர்பாடல்கள், விதவிதமான கேள்விகள், எல்லா வரிசையை பார்த்துடலாம். அப்புறம் இன்றைக்கி மதியம் வந்து நம்ம சகோதரர் ராம் எஸ் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மச்சரியத்துக்கு உத்வேகம் தரும் வகையில் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி அனுப்பியிருந்தார். அதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், நேரம் இருக்கிறவங்க பாருங்கள். இது போல் பிரம்மச்சரியத்திற்கு சப்போர்ட் செய்யும் விதமாக உங்களின் அனுபவங்கள் அல்லது உங்களுடைய பேட்டிகள் இல்லை 90 நாளுக்கு மேலே கடந்த அனுபவங்கள், எதுவாக இருந்தாலும், வாய்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமை மீடியா ஃபீல்டில் இருக்கீங்கன்னா, பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்காக ஏதாச்சும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிங்கன்னா அதன் பிரம்மச்சரியத்தின் விக்கிபீடியா மாதிரி நம்ம சேனல் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால அது வந்து நமக்கு celibacy@gmail.com சென்ட் பண்ணிங்கன்னா அதில் ஏதேனும் சேஞ்சஸ் எடிட் பண்ணணும்னா பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி சகோதரர்களுக்கு பிரம்மச்சரிய நாட்களை கடந்து செல்ல உதவியாக இருந்தால் அது, அந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கே வந்து சேரட்டும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி 3வது நாள், மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் மிக மிக ஸ்ட்ராங்காக வரணும். வாழ்க வளமுடன். அப்புறம் வந்துங்க, சிவலிங்கத்தை பற்றி எனக்கு ஒரு சில தோன்றுதல்கள் இன்றைக்கி தோணுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா லிங்கத்துக்கும் சிவலிங்கத்துக்கும் சிவ உருவப்படத்துக்கும் இடையேயான ஒரு கனெக்டிவிட்டி ஆச்சுங்களா. இந்த பூமியில் எந்த ஒரு பெண்ணாயினும் சுடுகாட்டில் வாழும் பாம்புகளை கழுத்தில் சுற்றி கொண்டு இருக்கும் ஒரு மனிதனை விரும்புவாங்களா? மாட்டாங்க. ஐடி டிப் அப்படி இப்படின்னு. ஆனால் நம்முடைய புராண கதைகளில் சிவன் இருக்கும் இடம் மயானம், அப்புறம் அவர் கழுத்தில் பாம்பு, இதெல்லாம் வச்சு இருந்தாலும் சிவத்தை பார்வதியானவர் விரும்பி மணந்து சக்தியானவங்க திருமண வாழ்க்கையில் இணைஞ்சதாக கதைகள்லாம் வரும். யோசிச்சு பாருங்கள், இதில் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது அப்படின்னா, சிவன் ஏன் மயானத்தில் இருக்கார் அப்படின்னா, சிவமானவர் தன்னுடைய நம்முடைய உயிரணுக்கள் விரயம் செய்யும்போது கோடான கோடி உயிரணுக்கள் மரணிக்குது, மரணம் அடையுது ஆச்சுங்களா. அதுபோல் மரணம் அடைஞ்சிட்டு இருக்கிற அந்த உயிரணுக்கள், கோடி கோடி உயிரணுக்கள் மரணம் அடைஞ்சால் தான் ஒரு உயிர் பிறப்பெடுக்குது. நம்முடைய பிரம்மச்சரியம் தவறி இனப்பெருக்க செயல்பாடுகளுக்குள்ளே போகும்போது என்னங்க, கோடான கோடி உயிரினங்கள் வதைக்கப்பட்டு உயிரினங்கள் அழிந்து அதன் பிறகே ஒரே ஒரு உயிர் அந்த சக்தியின் பெண்ணின் கருவில் இணைந்து குழந்தையாக மாறுது இல்லைங்களா. ஆகவே தான் நம்முடைய சிவம் வந்து பார்த்திங்கன்னா, சிவலிங்கம் சிவம் அப்படிங்கிறது நம்முடைய உயிர் அணுக்களை அபரிமிதமாக, மனித உடலில் இருக்கும் சிவலிங்க உறுப்பு அப்படின்னா இனப்பெருக்க பாகங்கள் ஆணும் பெண்ணும் இணைந்தது, அதில் அபரிமிதமான உயிரணுக்கள் அழிக்கப்படுகிறது. அப்போது சிவன் அழிவின் கடவுள், மரணத்தின் கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா, இது உணர்த்தறக்காக. அப்புறம் அதே சிவம் வந்து தவ நிலையில் இருக்கிற படங்கள் இருக்கும். தவ நிலையில் பார்த்தீங்கன்னா சிவம் அமர்ந்திருப்பார், கழுத்தில் பாம்பு இருக்கும், பாம்பு பக்கத்தில் பார்வதி அமைந்திருப்பாங்க. இதன் தாத்பரியம் உணர்த்தறக்கு, எப்படி உணர்த்த முடியும் சாதாரண மக்களுக்கு,
குண்டலினி நம்முடைய உயிர் அணுக்களை குண்டலினி எனும் நாகத்தில் ஏற்றி சகஸ்ராரதலம் தலைக்கு மேலதான் பாம்பு இருக்கும் அப்போ இந்த தோள்பட்டைக்கு மேல அப்போ சகஸ்ராரதலத்துல சக்தியோடு கொண்டு இணைக்கணும் நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யக்கூடாது வீண் செய்யக்கூடாது தனக்குள்ளாகவே சக்தி இருக்கு அது குண்டலினி ஆற்றல் மூலமாக அது மேலெழும்பி வருகிறது உயிரணுக்கள் மேலெழும்பி வரும்போது குண்டலினி ஆற்றல் வலிமை அடைகிறது அப்படின்ட்டு பல்வேறு சூட்சுமங்கள் இருக்குதுங்க ஆனா இது எப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு குருகுல கல்வி முறை பிரம்மச்சரியத்தை பற்றிய ஒரு கலை அதை பற்றி விந்துஜெயம் பற்றிய ஒரு பாடத்திட்டம் நம்ம அதை உங்களுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது உண்மை என்னன்னு தெரியும் உண்மையை உணர்ந்து அதை நம்ம விளக்கம் சொல்லுவதற்கு பல்வேறு கதைகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்போதான் அது புரியும் அது நீண்டகாலம் மறக்காமல் இருக்கும் அப்படி மறக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் பிரம்மச்சரியத்தில் பல்வேறு கதைகள் நம்முடைய உயிரணுக்களை காப்பதற்காக ஏன் சித்தர் பாடல்களில் நாலு பாட்டில் ரெண்டு பாட்டு விந்து சக்தியை பற்றியும் உயிரணுக்களை பற்றியும் நம்முடைய அனைத்து குண்டலினி சக்கரங்களை பற்றியும் இப்படியே தான் சித்தர் பாடல்கள் இருக்கும் பெரும்பாலான பாடல் இப்படி தான் இருக்கும் கருநெல்லி சாற்றை குடிக்கணும் அப்புறம் கருநெல்லி சாற்றை வாயில் குடிக்கக்கூடாது கருநெல்லி சாறு வெண்மை நிறத்தில் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து நம்முடைய உயிர் மேல் நோக்கி எடுக்கணும் எத்தனை ரகசியமான பாடல் எல்லாமே எல்லா சித்தர்களும் உணர்த்தி உணர்த்தி சொன்ன விஷயம் கடவுள் வெளியில் இல்லை நமக்குள்ள நமக்குள்ளதான் இருக்காரு அப்படின்ட்டு அது தொடர்பாக ரெண்டு சிவவாக்கியர் பாடல் ஆழமாக பார்த்துட்டு வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாங்க அறிவிலே பிறந்திருந்த ஆகமங்கள் ஓதுரீர் நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்று அருகிலீர் உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும் அறிவில்லாத மாந்தரோடு அணுகுமாறு எங்கனே வாழ எவ்வளோ பாருங்க எவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்காரு அறிவிலே பிறந்திருந்த ஆகமங்கள் ஓதிரீர் அறிவில் தோன்றியிருக்கு ஆகமங்கள் அறிவில் தானே தோணுது நம்முடைய உயிருக்கு உயிரிலிருந்து உணர்வு வருது அந்த உணர்வு இல்லை காந்தம் வெளிப்படுகிறது அந்த காந்தத்திலிருந்து அறிவு மனம் எல்லாமே காந்தத்திலிருந்து வெளிப்பட்டு வர்றதானே மனதின் ஒரு பாகம் அறிவாகவும் ஒரு பாகம் அது தானாக செல்வதாகவும் இருக்கும் அது மனதின் உள்ள ஆழமாக செல்ல 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 அறிவும் வெளிப்படும் எல்லாமே வெளிப்படும் அப்போது அந்த அறிவும் மனதையும் அனுபவங்களையும் நம் முன்னோர்கள் சொன்னதையும் எல்லாத்தையும் கலந்து வச்ச அறிவிலே பிறந்திருந்த ஆகமங்கள் ஓதிரீர் அது எந்த மதமாக இருக்கட்டும் அறிவில் தான் தோணுச்சு அறிவில் தோணுன்னா ஒத்தை புக்கை வச்சுட்டு இருக்கிற மதங்களும் இருக்குது அறிவில் தோன்றின மாணவர்களுக்கு பல 10,000 வருட அனுபவங்கள் நிறைந்த தொன்மையான கலாச்சாரங்கள் பல புத்தகங்களோடு கொண்ட ஆகமங்கள் இருக்கு வேதங்கள் இருக்கு அப்போ அறிவிலே பிறந்திருந்த ஆகமங்கள் ஓதிட்டு இருக்கிறோம் படிக்கிறோம் மனப்பாடம் பண்றோம் கூட்டு வாக்குல மனசுக்கு கொடுக்குறோம் உடம்புக்கு உடற்பயிற்சி கொடுக்குறோம் எல்லாமே கொடுக்குறோம் நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்று அருகிலீர் அப்போ சரியான நெறியில கரெக்டான வழியில ஒழுக்கமான பாதையில் நம்ம போயிட்டு இருக்கீல அந்த இடத்துல ஒரு நேர்மை இருக்கு அந்த இடத்துல நம் இறைவனை உணர்வதற்கான ஒரு பாதை உண்டு ஆச்சுங்களா அந்த பாதை நெறியிலே சரியா போகும்போது மயங்குகின்ற நேர்மை ஒன்று அருகிலீர் உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும் நம்ம கிட்டயே உரி இருக்கு தயிர் இருக்கு அங்கு தயிர் இருக்கும்போது என்ன பண்றோம் நம்ம கிட்ட இருக்கிற உயிராற்றல் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாம் உள்ள இறைவனை நமக்குள்ளேயே இருக்கும்போது நமக்குள்ள இருக்கும் தயிரை கடைந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு திறமை இல்லாதவங்க ஊர் ஊரா திரியறாங்க ஐயோ அங்க கடவுள் இருக்காரு அங்க வந்து ஒரு குருதேவர் வந்திருக்கிறாரு அங்க ஆசீர்வாதம் கிடைக்குது இங்க இது கிடைக்குது இந்த கோயிலுக்குள்ள இந்த இதுக்குள்ள அதுக்குள்ள போனா வாழ்க்கை நல்லா இருக்கு வார வாரம் போகணும் மாசம் மாசம் போகணும் அமாவாசை போகணும் பௌர்ணமி போகணும் ஞாயிற்றுக்கிழமை போகணும் இப்படி வெண்ணெயை தேடிட்டு அலையிறோம் தயிர் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கு நம்ம சில வேலைகள் செய்யணும் ஆச்சுங்களா உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும் அறிவில்லாத மாதரோடு அணுகுமாறு எங்கனை இப்படி தன்னை உணராமல் தனக்குள்ளாகவே எல்லாம் இருக்குங்கிற ஒரு பேசிக்ஸை உணராமல் இருக்கிற மக்கள் கூட எப்படி நாம் போய் பழகி எப்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சித்தரே கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஆச்சுங்களா அதுதான் இது ஒரு அருமையாக கொடுத்துருக்குறாங்க இப்போ நமக்கு அந்த இது இல்லை ஏன்னா அந்த காலத்தில் அவர் அப்படி எழுதும்போது அது போன்ற மக்கள் அதிகம் ஆனால் இப்போது ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் விந்துஜெயம் பயிற்சி அதுபோல் எவ்வளவோ மன்றங்களில் வாசியோகம் காயகல்பம் அது இதுன்னு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க ஆனால் நம்ம தான் முழுமையாக சித்தர்களின் விந்துஜெயம் பயிற்சியை அவ்வளோ ஆழமாக அதுக்கு மட்டுமே பிரம்மச்சரியத்திற்கு மிக மிக ஆழமான பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பல சகோதரர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க 1000 நாள் சேலஞ்சில் கிட்டத்தட்ட 100 சகோதரர்களுக்கு மேல் பிரைவேட் குரூப்லேயே இணைஞ்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பாடலை இன்னொரு முறை படிக்கிறேன் அடுத்தது அடுத்த ஒரு பாடல் இதை விட ரகசியமான பாடல் இதையும் பார்த்துட்டு கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க அறிவிலே பிறந்திருந்த ஆகமங்கள் ஓதிரீர் நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்று அருகிலீர் உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும் அறிவில்லாத மாந்தரோடு அணுகுமாறு எங்கனை வாழ்க வளமுடன் அடுத்தது
இருவர் அரங்கமும் பொருந்தி என்புருகி நோக்கிலீர் உருவரங்கம் ஆகி நின்ற உண்மை ஒன்றை ஓர்கிலீர் கருவரங்கம் ஆகி நின்ற கற்பனை கடந்து பின் திருவரங்கம் என்று நீர் தெளிந்திருக்க வல்லீரே. வாழ்க வளமுடன். எவ்வளோ அழகு பாருங்க, இதில் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு தெரியுங்களா. சரி, அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரி வரியான விளக்கத்துக்கு படிச்சுட்டு அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும், அப்புறம் முழுசாக படிச்சிடறேன். இருவர் அரங்கமும் பொருந்தி என் புருகி நோக்கிலீர், இருவர் அரங்கம் ஆண் பெண் ஆச்சுங்களா, இருவரங்கமும் பொருந்தி என் புருகி நோக்கிலீர், ரெண்டு பேர் இணையிறாங்க, என்னாகும் அப்போ என்ன ஆகுதுன்னா உருவரங்கம் ஆகி நின்ற உண்மை ஒன்றை அறிகிறீர். ரெண்டு பேர் இணையும் போது, ஆண் பெண் இணையும் போது அந்த இடத்துல உரு தோன்றுது, கரு உற்பத்தி ஆகுது, ஒரு உயிர் ஜனிக்குது இல்லைங்களா. அப்போ ஆணும் பெண்ணும் இருவர் அரங்கமும் பொருந்தி என்புருகி நோக்கிலீர் உருவரங்கம் ஆகி நின்ற உண்மை ஒன்றை ஒருகிலீர். அது உண்மை புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பேர் சேரும்போது தான் குழந்தை பிறக்குது. ஆனால் கருவரங்கம் ஆகி நின்ற கற்பனை கடந்து பின் ஆச்சுங்களா, அந்த மாதிரி போறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே பெண்ணுக்குள்ளாக கரு இருக்கு, ஆணுக்குள்ளாகவும் கரு இருக்கு, உயிரணுக்கள் இருக்கு. அப்போ கருவரங்கம் ஆகி நின்ற அந்த கற்பனை, கருவாக இருக்கும் அந்த இதை, அந்த கற்பனையை கடந்து அதுக்கு அந்த எப்படி உயிரணுக்களை வெளியேற்றி உருவா மாத்தணுங்கிற அந்த வேகத்தை தணிச்சு அந்த கற்பனையாக, அது ஒரு மாயை உலகம், அது நிரந்தரம் இல்லை, இது போன்ற கற்பனைகளை எல்லாம் கடந்து கருவரங்கம் ஆகி நின்ற கற்பனையை கடந்து பின் திருவரங்கம் என்று நீர் தெளிந்திருக்க வல்லீரேன். அது கரு திருவா மாறும் ஆச்சுங்களா. எப்போ உயிரணுக்கள் இனப்பெருக்க பாகங்கள் வழியாக கீழ்நிலையில் ஓடும்போது கருவானது உருவாகி குழந்தையாக மாறும், அதில் பல லட்சக்கோடி கணக்கான உயிரணுக்கள் மறிக்கும். அதே சமயத்தில் அதே உயிரணும் அதை உணர்ந்து கருவரங்கமாகி நின்ற அந்த கற்பனையையும் மாயையும் கடந்து நின்னா திருவரங்கமாகி அது நம் மேல் நோக்கி சென்று வாழையாகி சக்தியாகி நம் உடலில் உள்ளாக இருக்கும் சக்தியோடு இணைஞ்சு அது திரு கடவுளாக மாறி இருக்கும். அதில் நம்ம தெளிஞ்சிருக்க வல்லீரே, அதுக்கு நீங்கள் வல்லவர்களாக மாறுங்க அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மறுபடியும் இந்த பாடலை படிச்சுட்டு இதோட கேள்வி பதில்குள்ளே போயிடலாங்க. இருவர் அரங்கமும் பொருந்தி என்புருகி நோக்கிலீர் உருவரங்கம் ஆகி நின்ற ஒன்றை ஓர்கிலீர் கருவரங்கம் ஆகி நின்ற கற்பனை கடந்த பின் திருவரங்கம் என்று நீர் தெளிந்திருக்க வல்லீரே. வாழ்க வளமுடன். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அண்ணா, வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும், ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க ஆச்சுங்களா. அதாவது வெற்றி அப்படிங்கிறது ஆளுக்கால் மாறுபடும் ஆச்சுங்களா, ஆனால் அதுக்கு சூட்சமம் அப்படிங்கிறது ஒன்று தான், என்ன செஞ்சாலும் ஆச்சுங்களா அதில் விளைவுகளை எதிர்பார்க்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது 100% டெடிக்கேஷனோடு செய்யணும், புரிஞ்சுதுங்களா. இப்போது நீங்கள் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடலாம், ஓடுறது தப்பில்லை, ஆனால் அதை நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் போய் ஓடுனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும், சும்மா நடு ரோட்டில் ஓடுனா கிடைக்காது ஆச்சுங்களா. ஆக்கத்துறையில் நமக்கு எதில் செஞ்சால் அந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக முடிவெடுத்து தெளிவாக முடிவெடுத்து எந்த இடத்துல நம்முடைய, நம்ம ஒரு பிறவி தான் இந்த பிறவி, இதனுடைய லட்சியம் எல்லாமே போய் யாருக்கிட்டையும் நம்மளை ப்ரூஃப் பண்ணுறதில்லை, நம்மை உணர்ந்து நாம் இறையோடு ஐக்கியமாகறதுக்காகத்தான் நம்முடைய பிறவி, நம்முடைய நோக்கம் இறைவனை உணர்ந்து திரும்பவும் ஒரு பிறவி என்ற இந்த சுழலில் சிக்கிக்கொள்ளாமல் ஐக்கியமாகிறது, ஒரு ஒரு மனிதனின் கடமையும் அதுதான். அப்படி இருக்கையில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் சில விஷயங்களை வெற்றின்னு நினைக்கிறோம், அந்த சில விஷயங்கள் நாம் சக்ஸஸ் ஆகிறோம் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணி 10 விஷயங்களை முயற்சி செஞ்சு அதில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சூட்டபுளாக வருதோ அதில் உங்களுடைய 100% எஃபோர்ட்டும் போடணும் ஆச்சுங்களா. நான் இதுதான் பண்ணுறேன், இது மட்டும்தான் பண்ணுவேன், இப்படியே என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு அப்படியெல்லாம் போகக்கூடாது, புரிஞ்சுதுங்களா. வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசு, நம்ம கற்பனை கெட்டாது, நம்முடைய அறிவு இத்தினி, ஆனால் பிரபஞ்ச அறிவு எல்லாமல்ல, இறைவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லா விஷயங்களும் இறைவனிடம் ஒப்படைச்சிட்டு உங்கள் கடமையை சரியாக செஞ்சுட்டு வாங்க, நடக்கிறது தானாக நடக்கும், எல்லாம் வெற்றியாக நடக்கும், தோல்வி அடைஞ்சாலும் கவலை தேவையில்லை, ஏன்னா நம்ம பூமியில் பிறந்து இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பிறந்தோன்னு நினைக்க வேண்டியதில்லை, அது ஆண்டவன் நடத்துகிற வழியில் நம்ம போயிட்டே இருப்போம், பற்று இல்லாமல் போயிட்டே இருப்போம், வந்தால் நல்லது வரலைனாலும் மோசம் இல்லை, நம்ம இன்பத்தினால் குதித்து துள்ளாமல் துன்பத்தினால் கவலைப்பட்டு அழுகாமல் ஆச்சுங்களா, பணம் இருக்குதுன்னு சந்தோஷப்படாமல் இல்லைன்னு துக்கப்படாமல் ஃப்ரீயாக விடுங்க. இயற்கையை அந்த நிமிடத்தில், இன்றைய நிமிடம் இந்த நேரம் இந்த நொடி மகிழ்ச்சியாக என்ன கடமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அது நீங்கள் கடமையாக உணர்ந்திருக்கீங்களோ அதில் ஆழ்ந்து அமைதியாக சென்றுட்டு இருந்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு வந்து அது ஒரு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. அது நம்ம கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணுங்கிற கூட தேவையில்லை ஆச்சுங்களா. ஆனால்
பொசிஷன் பொசிஷன் மாறும். இந்த உலகத்துல கம்பேரிசன்ல தான் வாழ்க்கைன்னு போயிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன தொழில், எதுல வெற்றி அடையணும், எதுக்கான சூழல் இருக்கு. அப்போ ஒரு சிலர் வந்து முத்திரை பதித்தல் சொல்லும்போது கூட, அண்ணா நான் வந்து கவர்மெண்ட் வேலையில போயிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறதே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணுங்கிற நான் தான், அது கவர்மெண்ட் வேலையில தான் கிடைக்கணும்னா நம்ம ஆண்டவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறோம். அப்படியெல்லாம் போடக்கூடாது. நல்ல ஒரு சிறப்பான ஒரு பணி கிடைச்சி சக்சஸ் ஆகணும். அதுவும் பணின்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, நம்ம வேலைக்கே போகணும் எதாவது இருக்கா, சொந்தமாக கூட பண்ணி அதை விட பெருசாக சாதிக்க முடியும் ஆச்சுங்களா. நான்லாம் அப்படி தான் வேலைக்கு வேலைக்கு வேலைக்குன்ட்டுங்க முத்திரை பயத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி 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 அது வந்து தாண்டி தாண்டி போயிடும். அப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாமல் முதல்லையே நீண்ட தூரத்துக்கு பிளான் பண்ணால் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. பொதுவான முத்திரை பயத்தில் சொன்னால் போதும், பொதுவாக சாதிக்கணும் அப்படிங்கிற லெவல்லே போயிட்டு இருந்தால் எல்லையற்று போயிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்களை விடணும் ஆச்சுங்களா. கெட்ட பழக்கங்கள் இருக்கும், நம்மளை நம்ம ஷேப்பாக வச்சுக்க மாட்டோம். இயற்கையில் ஒரு ஒழுங்கு இருக்குது, இயற்கையில் ஒரு ஒழுங்கு இருக்குது. சூரியன் இந்த நேரம்னா இந்த நேரம் சூழலும், மரம் இந்த இந்த வயதில் தான் காய்க்கும், இந்த சூழ்நிலை அது எல்லாமே ஒரு ஒழுங்கில் போயிட்டு இருக்கு ஆச்சுங்களா. ஒரு நிமிடம் கூட தடம் மாறாமல், ஒரு புள்ளி கூட மாறாமல் கோடான கோடி வருடமாக இந்த பூமி சுற்றிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய அதிசயம். அந்த ஒழுங்கை நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் ஆற்றலை விரயம் செய்யாது நம்மை நாளுக்கு நாள் பிரம்மச்சரியத்தில் வலிமைப்படுத்திக்கிட்டே வரும்போது, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 18 நாள் இருக்கையில் ஒரு டெசிஷன் எடுப்பீங்க, சரியோ தவறோ தெரியாது. அதே நீங்கள் 90 நாள் கிடக்கும் போது அந்த டெசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் மாறுறக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். போர்க்களத்தில் நம்ம போய் நிற்கிறோம், கத்தி இப்படியே சுற்றிட்டு போவோன்னு நினைக்கக்கூடாது, குத்திடுவாங்க யாராச்சும் வந்து. அப்படி இல்லை, ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் என்ன முடியும், இப்போது ஓகே அப்போ அது பண்ணலான்னு நினச்சோம், இப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் ஆச்சுங்களா. இதை பற்றி பேசணும்னா நம்ம பேசிகிட்டே இருக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அதனால் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது, ஒழுக்கத்தை கைப்பிடிங்க. என்ன செய்யணுமோ அதை தெளிவாக பிளான் பண்ணுங்கள். தேவையற்ற விஷயங்களை தவிர்த்தீங்கன்னாலே தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தேவையான விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இதுதான் நம்ம வாழ்க்கை பாதைன்னு தெரிஞ்சிட்டா 100% எஃபோர்ட் ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதுக்கு 100% உண்மையாக நேர்மையாக எஃபோர்ட் போட்டு செஞ்சுட்டு இருந்தால் வெற்றி கிடைக்காமல் எங்கே போயிடும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க எண்ணிரலாம், அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. ஆகவே 100% சின்சியராக கரெக்டாக இதுதான் டார்கெட்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது கரெக்டாக போய் சேருவதற்கான பாதையில் அர்ஜுனன் எப்படி வந்து ஒரு கிளியின் கண் மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படின்னு அம்பெடுத்து விட்டாரோ, அதுபோல் உங்கள் லட்சியத்தை தவிர்த்து வேறு எதுவும் தெரியணுங்கிற தேவையில்லை. அப்படி போனால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடன். அப்புறம் வெற்றி அடைஞ்சே ஆகணுங்கிற ஆசை வேண்டியதில்லை, புரிஞ்சுதுங்களா. வெற்றிக்கு வெற்றிக்கான விருப்பம் ஓகே ஆச்சுங்களா, ஆனால் அதுக்கு மேலே வந்து பற்று தேவையில்லாமல் அளவுக்கு, அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்கிற அளவுக்கான பற்று தேவையில்லை. அது தேவை, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதில் விருப்பம் இருக்குது, விருப்பம் அவ்வளோதான், அதுக்கான செயல்கள் செய்கிற அவ்வளோதான், அதுக்கான விளைவுகள் என்ன வந்தாலும் என்னை பாதிக்காதுங்கிற அளவில் நம்ம போயிட்டே இருக்கணும். நாள்பட அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். ஆனால் நான் கல்லூரியில் படிக்கும்போது நண்பர்கள் எல்லோரும் அன்று பார்த்த பெண்கள் பற்றி தவறாக ஆபாசமாக பேசுவார்கள். நான் என்னுடைய ஒரு பிராமின் நண்பனிடம் நீ இதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன், அடுத்தவருக்கு மனைவியாக போகப் போகும் பெண்ணை மற்றவர் தவறாக பார்ப்பது யோசிப்பது தவறு என்று சொன்னான். 18 வயதிலேயே. அதே போல நானும் என் ஊர் மருத்துவர் ஒருவரிடம் செல்பேசியை பார்த்து சுய இன்பம் செய்கிறேன், அதை நிறுத்துவது எப்படி என்று கேட்டேன். அவரும், அதெல்லாம் தவறு, அடுத்தவன் மனைவியாச்சே, அதை பற்றி எப்படி தவறாக தோன்றலாம் என்று கூறினார். இவ்வாறு எல்லோருக்கும் எண்ணம் இருந்தால் நன்றாக இருக்குமே அண்ணா, அதை பற்றி நாளை வீடியோவில் சொல்லுங்க அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய சமுதாயத்தில் ஒழுக்கத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் பள்ளிகளிலிருந்தே துவங்கப்படணும் ஆச்சுங்களா. அந்த ஒழுக்கம் பள்ளிகளிலிருந்து துவங்கும் அந்த சமயத்தில் நமக்கு பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பக்கத்தில் படிக்கக்கூடாது ஆச்சுங்களா. பெண்கள் அவர்கள் தனியாக தான் இருக்கணும், ஆண்கள் அவர்கள் தனியாக தான் இருக்கணும். பாய்ஸ் ஸ்கூலாக இருக்கணும், ஒழுக்கத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும், அப்புறம் தன்னுடைய உயிர் அணுக்களை வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்ய தெரியணும். அப்புறம் ஒரு 20-25 வயசு ஆனதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு போகும்போது அந்த பெண்ணுக்கு 100% உண்மையாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த பெண் நமக்கு 100% உண்மையாக இருக்காளா இல்லையா அப்படின்னு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க கூடாது ஆச்சுங்களா. நான் சொல்கிறது வந்து தப்பான் தெரியல சரியான் தெரியல, அந்த எக்ஸ்பெக்டேஷனே தேவையில்லை ஆச்சுங்களா. உங்களுக்கு ஒரு வாரிசு வேண்டும்னு நீங்கள் முடிவு பண்ணால் அதற்காக வாழ்க்கை துணையோடு இணைஞ்சு உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையாக வர்றாங்க எல்லாமே ஓகே. அந்த அளவில் நிறுத்திட்டு பற்றை அறுத்து உங்கள் சுயத்தில் நிலைக்கும் சக்தியை பிரம்மச்சரியம் உங்களுக்கு கொடுக்கும்.
புரிஞ்சுதுங்களா? பற்று அப்படிங்கிறது நம்மை படு குழியில் தள்ளிடும், நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆச்சுங்களா? இது வந்து ஒரு தனிப்பட்ட ஆன்மாவனுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இது சாதாரணமாக ஒரு இளைஞர்கள் வந்து பட்டு வரணும். அடுத்தது இன்னொருவரின் மனைவி இன்னொரு பெண்களை பார்த்து ஒரு கால்குலேஷன், ஈர்ப்பு, இதெல்லாம் இயல், இது அந்த வயசுக்கான இயல்பில் வரும். ஏன்னா இருவரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிடறோம், பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு அப்புறம் என்ன ஆகும், மிருக குணம் என்ன ஆகுங்க? மிருக குணம் நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஒரு நாய்க்குட்டி எல்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய நாய்க்குட்டி இருக்குது, அதில் வந்து ஒரு பெண் நாய்க்குட்டி நம்ம ரோட்டில் போனால் பார்த்தா பரிதாபமாக இருந்தால் தூக்கிட்டு வந்துடுவோனுங்க தோட்டத்துக்கு. இருக்கட்டும், அது விளையாடிட்டு போட்டு அதுக்கு என்ன இத்தனை சாப்பாடு ஓட சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. அது என்ன பண்ணும், அது மிருக குணங்கிறது இதுதான். இந்த நான் நம்ம வீட்டில் இருக்கும் ஆண் நாய்களை கட்டி வச்சுருக்கு, இந்த பெண் நாயை சுதந்திரமாக விட்டுருக்கு. அது என்ன பண்ணுது, நம்ம வீட்டில் கட்டி வச்சுருக்கிற ஆண் நாய் மேலே ஆர்வம் இல்லை அதுக்கு. பெண் நாய்க்கு பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற ஆண் நாய், ஏன்னா அந்த நாய் சுதந்திரமாக சுற்றுது, இது சுதந்திரமாக சுற்றுதாமல் இது வந்து அதிகரிச்சிருச்சு ஸ்டேட்டஸு. இது சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கிறனால கட்டுப்பாடாக இருக்கிற நாய் பிடிக்கல, பக்கத்து தோட்டத்து நாய் கூட போயிட்டு மாதம் ஆகிட்டு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இது அந்த நாய் மிருக குணம் தான் இது. புரிஞ்சுங்களா? மிருக குணம் அப்படிங்கிறது மனிதனிடம் இயல்பாகவே இருக்குது. இந்த நாயும் முற்றா இப்படி தான் இருக்கும், இது மிருக குணம். அது வந்து இதனால் என்ன பாதிப்பு வருது அப்படின்னா பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத வந்து மீறி செல்லும் பெண்களுக்கு, ஆச்சுங்களா, பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். ஏன்னா அது பற்றி தனி வீடியோவே நம்ம போட்டிருக்கோம், கற்பு அப்படிங்கிறத பற்றி. அதை பற்றி பாருங்கள், சயின்டிஃபிக்காகவே அது பெண்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ஆண்களுக்கு மாற்றான் மனைவி அப்படியெல்லாம் போகும்போது கொஞ்சம் நஞ்ச பாவம் பண்ணலை, மிக கொடிய கொடிய பாவங்கள் செய்கிறோம். அடுத்தவன் குடும்பத்தை சிதைக்கிறது, அடுத்த குடும்பத்தின் குழந்தைகளை சிதைக்கிறது, அடுத்த குடும்பத்து பெண்களின் வாழ்க்கையை நரகமாக மாற்றுறது, நிச்சயமாக அப்படி தான் ஆகும். ஏன்னா அது நான் அந்த வீடியோ சொன்னேன் இல்லைங்களா, அது நீங்கள் பார்த்தா தெரியும். அது உண்மையில் என்னென்னா, ஒரு ஆண்மகன், ஒரு ஆண்மகன் சிம்பிளாக சொல்லிடுற ஒரு ஆண்மகன் அவங்ககிட்டருந்து ஒரு உயிரணு உற்பத்தி ஆகுது, விந்துசக்தி உற்பத்தி ஆகுதுன்னா அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது பிளட்டு, ரத்தம். ஒரு ரத்தத்துக்கு எவ்வளவோ சொல்லுவாங்க, பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் அந்த மாதிரி ஒரு ஆண்மகனின் ரத்தத்துக்கு இவ்வளவு பிரிவு. ஒருத்தனுடைய ரத்தத்தை இன்னொருத்தருக்கு மாற்றி செலுத்தினா என்னாகும், உசுரே போயிடும். அதுபோல் ரத்தத்திலிருந்து நம்முடைய மருத்துவ கலாச்சாரப்படி ரத்தத்திலிருந்து உருவாகி வர்றதான் விந்து சக்தி. அப்போது அந்த பிளட் குரூப், ஒரு குறிப்பிட்ட வகையான பிளட் குரூப்பிலிருந்து உருவாகி வரும் அந்த ரத்தத்திலிருந்து உருவாகி வரும் விந்து சக்தியானது வாக்கு திருமணமானவொடனே கணவன் மனைவி அவங்க இணைஞ்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாற்றான் வேற ஒருத்தன் வந்து அந்த பெண் மீது ஆர்வப்பட்டு அந்த பெண்ணுக்கு ஆர்வமாய் ஒருவேளை தவறு நடந்தால், ஆச்சுங்களா, இந்த இவனுக்கு வந்து வேற ஒரு பிளட் குரூப்பாக இருக்கலாம், இவனிடமிருந்து உற்பத்தி ஆகும் உயிரணுக்கள் வேறையாக இருக்கலாம், அது அந்த பெண்ணின் இனப்பெருக்கு பாகத்தில் இணைஞ்சால் என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த பெண்ணுக்கு அபரிமிதமான அரிப்பு, பல்வேறு பிரச்சனைகள் வரும். ஆண்களுக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். அது இந்த பையன் இல்லைன்னா இன்னொரு பையன் நோக்கி, இன்னொரு பையன் நோக்கி, இன்னொரு பையன் நோக்கின்ட்டு ஒரு முறை தவறு செய்த பெண், ஆச்சுங்களா, அதோடு நிற்க மாட்டாங்க, மாறி மாறி போகும். இது நான் வந்து குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், இது மாதிரி குரு வேதாத்ரி மகரிஷி கூட சொல்லியிருக்காரு. இது ஏன்னா பெண்களை கற்போடு இருக்கணும்னு சொன்னதுக்கு மிக முக்கியமான காரணம், பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. என்ன காரணம்னா அவங்க ஏற்புத்திறன், புரிஞ்சுதுங்களா, ஆண்கள் வெளியிடுவது தான், ஆனால் பெண்கள் ஈர்க்கிறாங்க. ஈர்க்கும்போது என்னாகும், அவர்கள் இனப்பெருக்க பாகங்களில் அரிப்பு, பல்வேறு வகையான நோய், ஒரு முறை தவறு செஞ்சிட்டா ஏற்கனவே கணவனின் உயிரணுவில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையான பிளட் குரூப்பிலிருந்து வந்த அந்த உயிரணுக்களும் உயிரணுக்களில் இருக்கும் அந்த அது அதன் மூலமாக பெண்ணின் இனப்பெருக்க பாகத்தில் ஒரு குறிப்பிட்ட அனுபவமாக இருக்கும், அந்த அனுபவ பதிவு இருக்கும். இது வேற ஒரு உயிரணு நிறையும் போது அந்த இடத்துலையும் அந்த பாதிப்பும் ஏற்படும், ஆச்சுங்களா, அது காந்த அளவிலும் ஏற்படும். உடல் முழுக்க காந்தம் இருக்கு இல்லைங்களா, வேறு வகையான காந்தம் வேறு வகையான காந்தம் இணையும் போது ஒழுக்கக்கேடான ஒரு குடும்பத்தை நாம் வந்து பயங்கரமாக சிதைக்கிறோம், ஆச்சுங்களா. அந்த பெண்ணுக்கு இன்பத்தை கொடுக்கறதான்னு நினச்சிட்டு ஒரு ஆண்மகன் நினைக்கிறான் இல்லைங்களா, அது இன்பம் கொடுக்கல, அந்த பெண்ணுக்கு சாபத்தை கொடுக்குறீங்க. அந்த பெண் காலம் முழுக்க அதை நினச்சி அல்லது மேலும் மேலும் தவறுகளை சிக்கி அந்த குடும்பம் சிதையும். ஒரு குடும்பத்தை சிதைக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம், அது நம்ம தாயாருக்கு நடந்திருந்தா, யோசிச்சு பாருங்க, அது நம்ம தாயாருக்கு நம்ம பாட்டிக்கு நடந்திருந்தா அப்போ நம்ம இன்றைக்கி இல்லை, ஆச்சுங்களா, இல்லை இருந்தாலும் இந்த நிலைமையில் நம்ம இல்லை, இந்த ஒழுக்கத்தோடு நம்ம இல்லை. அதுதான் விவேகானந்தர் சொல்லுவார், எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய ஒழுக்கத்தில் இருந்து சிதைகிறதோ இரண்டு அல்லது மூன்று தலைமுறைகளில் அந்த குடும்பம் காணாமல் போகும், ஆச்சுங்களா.
ஆண்களுக்கும் பொருந்து, ஆண்களுக்கும் உயிராற்றல் இறைக்குது, அந்த பாவம் சும்மா விடாது ஆச்சுங்களா. அதனால தான் ஒழுக்கத்தை கைப்பிடிங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க, இதெல்லாம் மிக மிக பெரிய ரகசியங்கள். இதெல்லாம் குருகுல கல்வி முறையில் ஒழுக்க விஷயங்களில் ஆழமாக ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஒரு ஒருத்தரும் ஆச்சுங்களா. இது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, அத்தனை சகோதரர்களாச்சு தன்னுடைய ஒழுக்கத்தில் நிலை நிற்க பழகிக்கணும். ஏன் விஸ்வாமித்திரர் தவத்தை குலைக்க இந்திரன் பல தேவ கன்னிகைகளை அனுப்பி வைக்கிறான்? ஏன், ஆண்கள் ஆற்றல் போகும், புண்ணியங்கள் போகும், எல்லாமே போயிடும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்த என்ன பயன்? அதுவரை பெண்ணோடு இணையும் அந்த நிமிடம் வரை நீங்கள் சேர்த்த அனைத்து புண்ணிய தவ வலிமை அனைத்தும் அந்த பெண்ணோடு போகும். புரிஞ்சுதுங்களா? அந்த பெண்ணுக்கும் பாதிப்பு தான், திரும்ப இன்னொருவரோடு போனால் அந்த பெண்ணுக்கும் பாதிப்பு தான். அதை பற்றி நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வாழ்க்கை சிதைவு அப்படிங்கிறது அவரவர்கள் வாழும் வாழ்க்கையில் தெரியும். முதல் 40 வருஷம் ஆடுற ஆட்டம், அடுத்த 40 வருஷம் ஆண்டவன் ஆடுவான் ஆச்சுங்களா. அது அப்போ நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். என்னவோ இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு நினச்சிடறது இல்லை, எதிர்காலம் சூன்யமாகும், எதிர்காலம் ரொம்ப கொடுமையாக மாறும் ஆச்சுங்களா. ஆகவே ஒழுக்கத்தில் நிலைக்கும் ஆண்மகனும் கற்பில் நிலைக்கும் பெண் மகளும் பெய்யன பெய்யும் மழைன்னு சொன்ன மாதிரி இயற்கையே வழிபடும். இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். எப்போ நம்ம ஒழுக்கத்தோடு வாழும்போது. வாழ்க வளமுடன் சகோதரன். அண்ணா, என் பெயர் விஜயகுமார். நான் 2020 ஜூலை 1 2 மாதம் நோஃபேப் ஃபாலோ பண்ணேன். அதுவும் அட்ஜஸ்டுடன் சரியாக 60 நாள் ஏதோ மாயையின் மூலம் சுய இன்பம் செய்து விட்டேன். ஆனால் இதனால் செத்து விடலாம் போல் இருந்தது. ஆனாலும் மீண்டும் மன உறுதியுடன் 117 நாட்கள் ஃபாலோ பண்ணேன். முன்பெல்லாம் மெடிடேஷன் செய்தால் பலமின்மை காரணமாக நிமிர்ந்து அமர்ந்தாலே உடல் முழுவதும் வலியும் நடுக்கமும் ஏற்படும். ஆனால் 117 நாட்கள் கடந்த பின்பு மெடிடேஷன் செய்யும் போது மனம் அமர்ந்து உடனே நிலைப்பட்டுவிடும். உடலில் எந்த ஒரு பெஜ் டயர்ட்னஸ் எதுவும் இருக்காது. ஆனால் நான் என் அறியாமை காரணமாக இஷ்டம் போல் இருந்தேன். 2021 ஜனவரி 17 சுய இன்பம் மறுபடியும் செய்துவிட்டேன். அன்றிலிருந்து இப்போது வரைக்கும் என்னால் மன உறுதியுடன் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியவில்லை. முன்பெல்லாம் விந்து காப்பது என்றால் ஆர்வம் இருக்கும். அதே போல் உங்கள் வீடியோவும் மிக மிக ஆர்வமாக பார்ப்பேன். இப்போது ஏனோ தெரியவில்லை, அதில் நாட்டம் எதுவும் குறைந்து விட்டது. 17 நாட்கள் கஷ்டப்பட்டு தாண்டிவிட்டேன். அதில் 10 நாட்களுக்கு பிறகு 7 நாட்களும் அர்ஜஸ்டுடன் தான் வருகிறேன். இப்போது 21 நாள் வந்திருக்கு. வாழ்க வளமுடன். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் கடந்த அனுபவம், 100 நாளில் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்புறம் திரும்ப திரும்ப முதல்ல இருந்தே வரும்போது அது எப்படி சொல்லலான்னா, நம்ம ஸ்கூலில் பாஸ் ஆகிட்டோம், 3ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டோம். அப்போ அந்த 3ஆம் கிளாஸ் பாஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் 3ஆம் கிளாஸ் புக் அப்படியே படிச்சுட்டே வரோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு எப்படி சொல்லலான்னா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதையவே வாழ்க்கையாக வச்சுக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முடியும், 100 நாள் நான் கடந்துட்டேன், அந்த ஸ்ட்ராங் இருக்கு, அதையவே உறுதியாக வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்புறம் 100 நாள் நீங்கள் கடந்து அந்த இம்யூனிட்டி ஏற்கனவே இருக்கிறனால அப்போ அதை பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பா. இப்போ 6 நாள் 7 நாள் அர்ஜஸோட வரீங்கன்னா இது உங்களுடைய நெகட்டிவ் அறிகுறி. 21 நாள் கடந்திருக்கீங்க, சிறப்பு அர்ஜஸ் அதிகமாக வருதுன்னா விந்துஜயம் பற்றி ஆரம்பிச்சிருங்க. அவர் குறிப்பிட்ட ஸ்டேஜுங்க உடல், அதுக்கடுத்தது அடுத்த ஸ்டேஜ், அடுத்தது அடுத்த ஸ்டேஜ், எப்படி ஒரு வளையம் வளையம் வளையமாக போகிற மாதிரி. அப்போது நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் உங்கள் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். உணவு ஒரு வேலையை மாற்றலாம், விந்துஜயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்ய ஆரம்பிக்கலாம், அப்புறம் கோல்டு ஷவரை அதிகப்படுத்தலாம். அப்போது உடலில் நீங்கள் ஆற்றலை தேக்க 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 அதுக்கான சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸுக்கு நாம தான் ஃப்ளெக்சிபிளாக சப்போர்ட் பண்ணால் மிக எளிமையாக இந்த முறையும் 100 நாள் கடந்துருவீங்க. 100 நாள் கடந்தால் 100 நாளோடு நிற்க வேண்டாம். குறைஞ்சபட்சம் நீங்கள் திருமணம் ஆகும் வரையோ அல்லது குழந்தைக்காக மட்டுமே உயிரணுக்களை விரயம் செய்யணும்னு உறுதி எடுத்துக்கோங்க. குழந்தைக்காகத்தான் உயிரணுக்களை விரயம் செய்யணும். அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இன்பம் தேவை என்றால் ஆச்சுங்களா, அதுக்காக அவங்கள விட்டுற முடியாது. அப்போது அதற்கு எப்படி எந்த வகையில் விந்து விடா போகும் போன்ற விஷயங்கள் மூலமாக விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க 1 வருடமெல்லாம் கடந்துட்டால் உயிரணுக்களை விரயம் செய்யாமலேயே வாழ்க்கை துணைக்கு ஒரு இன்பத்தை நீங்கள் கொடுக்க முடியும் ஆச்சுங்களா. ஆகவே நீங்கள் வந்து பயிற்சி முறைகளில் ஸ்ட்ராங் ஆகிட்டே வர்றதுக்கு தான் வந்து இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்கு. 100 நாள் கடந்திருக்கீங்க அப்படிங்கிற சாதாரண விஷயம் இல்லை. இப்போவும் 20 நாள் கடந்துட்டீங்க, 1/5 வந்தாச்சு. ஆகவே தொடர்ந்து மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காயிருங்க. பாசிட்டிவான விஷயங்கள், தியானத்துக்கு அதிக நேரம் செலுத்துங்க. எல்லாமே மைண்ட் செட்டு தான். மனசு இப்படியே நினைக்குது, டல்லாக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு அது ஃப்ளாட் லைனாக இருக்கும். அது கூட முத்திரை பைத்தலாம் நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம். இப்போ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. காலையில் 108 முறை நேரம் கிடைக்கும் போது எல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. மனசுங்கிறது ஒரு மாயை. இப்போ கவலையாக இருக்குது அப்படின்னா அந்த கவலை காலம்பூரா இருக்காது. அப்போ ஒரு கொஞ்சம் நேரம், அப்புறம் 1 மணி நேரத்தில் மாறும், அப்புறம் மாறும், அப்புறம் மாறும், இப்படி தான் போயிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. வலி இருக்கா? வலியும் கொஞ்சம் நேரம் தான். ஒரு ஃப்ளாட் லைனில் ஒரு மிகப்பெரிய துன்பமாக இருக்கா? அது கொஞ்சம் நேரம் தான்.
கொஞ்ச நேரம் தான், ஒரு அலையை போல. இப்போ எப்படி கொரோனா அலை வருது நின்று போச்சு, அலை வருது நின்று போச்சு, அது போல தான் உடல்ல உடல் அளவில் வரும் வலிகளும் மன அளவில் வரும் வலிகளும் எல்லாமே அலைகளைப் போல நம்மை மேம்படுத்துக்கிறதுக்கு தான் வருது அப்படின்னு நினச்சிட்டு மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக இருங்க. நிச்சயமாக நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் அண்ணா, காந்த தவம் பண்ணும்போது ஊர் அளவு ஸ்டேட் அளவு கண்ட்ரி அளவு எப்படி நம்ம காந்த அலைகளை பரப்ப செய்வது, அதை எப்படி நினைவுபடுத்தி பார்த்து நாமும் காந்த அலைகளை பரப்புவது, மேப்பை நினைவு கொள்ளலாமா இல்லை வேறு எப்படி நினைவு கொள்வது, முத்திரை பதித்தல் டெய்லி ஃபுல்லாக முடியும் போது சொல்லலாமா சொல்லலாம்னு சொல்கிறீங்களா அண்ணா? நம்ம தவம் பண்ணுற டைம் தவிர மற்ற டைமில் சொல்லும்போது நல்ல நல்ல வைப்ரேஷன் வாயை திறந்து கத்தி சொல்ல வேண்டுமா இல்லை மனதிற்குள்ளேயே சொல்ல வேண்டுமா? ஏனென்றால் சில நேரங்களில் நாம் வாயிலே சொல்லும்போது இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னால் இல்லை பிற மனிதர்களுக்கு முன்னால் கத்தி சொல்ல முடியாதுல்ல, அதான் கேட்டேன் அண்ணா. அப்படி இல்லை என்றால் நாம் தனியாக நமக்கென்ன இருந்தாலும் அறையில் இருக்கும் நேரத்திலும் முடிந்தவரை வாய் விட்டு சொல்லலாமா என்று எனக்கு தெளிவுபடுத்துங்கள். வாழ்க வளமுடன். நீங்கள் பயிற்சி முறைகள் வீடியோக்களை இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா வாய் விட்டு சொல்லணும்னு நான் எந்த மந்திரத்தையுமே சொல்ல ஆச்சுங்களா, எந்த ஒரு முத்திரை பயத்திலும் சொல்ல சொல்ல, மனசுக்குள்ள தான் எல்லாமே, மனசுக்குள்ள தான், வெளியிலே வேண்டியதில்லை. வெளியில் சொல்லும்போது ஆற்றலை இழக்கிறோம், புரிஞ்சுதுங்களா? உங்களுக்குள்ளே தான், உங்கள் மனசுக்குள்ள தான், நமக்குள்ளே நம்ம போகிறக்கு தான் வழி பார்க்கணும். வாழ்க வளமுடன். அப்புறமேல் வந்து தவ முறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் தான் பிரம்மச்சரியத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இமேஜினேஷனாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் போக போக அந்த இமேஜினேஷன் போயிடும், அப்புறம் நீங்கள் உங்கள் உணர்வுகள் விரிய ஆரம்பிக்கும். அப்போது ஆரம்ப கட்டத்தில் வந்து கொஞ்சம், இப்போ நான் வந்து பார்த்தா பல்லடத்தளவு, நான் வந்து பார்த்தா திருப்பூர் அளவு, நான் வந்து பார்த்தா சிவகாசி அளவு, இப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம விரிவடைக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த அந்த ஊரில் உங்களுக்கு தெரிந்த உணர்ந்த விஷயங்கள் அளவுக்கு நீங்கள் விரியலாம் தவத்தின் மூலமாக. அது நாளடைவில் என்னாகுன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் சிவகாசி பக்கமோ நாமக்கல் பக்கமோ இல்லை சென்னை பக்கமோ பெங்களூர் பக்கமோ நீங்கள் அப்படியே போகும்போது என்னாகுன்னா நம்ம உணர்வு விரிவடைஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம போயிட்டு ஏற்கனவே வந்த நினைவு வரும், அந்த பழக்கம் வரும். அது அவ்வளோ அற்புதமான தவம் முறைங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அப்போ என்ன ஆகுனா பிரபஞ்சம் அளவுக்கு அண்ட சராசரம் அளவுக்கு நம்ம விரிஞ்சு பழகிட்டோன்னா இந்த உடலை விட்டு நம்ம உடல் தான் நமக்கு பாரம், உடல் தான் நம்முடைய ஒரு மையமாக மட்டும்தான் இருக்கும், நம்ம உலகம் முழுக்க விரிஞ்சிருப்போம். ரொம்ப அருமையான தவம் முறை, தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. செய்ய செய்யத்தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் மாதிரி போக போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, என்னுடைய பெயர் சிவலிங்கம், நான் மெர்ச்சன்ட் நேவியில் வேலை செய்கிறேன். நான் வேலை பார்க்குற இடத்துல ஹீட் அதிகமாக இருக்கும், அதனால் செலிபஸி ஃபாலோ பண்ணுறதுல எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ப்ளீஸ் கிவ் மீ சொல்யூஷன். ஐயா, இப்போ கைப்பழக்கம் 6 நாள் செய்யாமல் இருந்தால் உடல் சூடு ஏற்படுமா? இது உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது எப்படி? இதுக்கு தான் நம்ம கோல்டு ஷவருங்கிறத வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்கள் ரொம்ப நாளாக நம்ம சொன்னதுனால அதை பற்றி சொல்லாமே இருக்கிறோம். கோல்டு ஷவர் அதிகாலை எழுந்தவுடன் பச்சை தண்ணியில் குளித்து உடலில் இருக்கும் தீய வெப்பத்தை போக்கிடணும், அப்போவே உடல் குளிர்ச்சி அடைஞ்சிடும். அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், உங்களுக்கு எப்பப்போ நேரம் கிடைக்கும், பச்சை தண்ணியில் தானே, எந்த தண்ணியாக இருந்தால் என்ன, போய் 2 போஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டீங்கன்னா தலையிலிருந்து ஊற்றிட்டு வரணுங்க. ஊற்றிட்டா உடல் குளிர்ச்சி அடைஞ்சிடும். அப்புறம் நீங்கள் நார்மலாக எல்லா வேலையும் செய்யலாம், உடல் ஹீட்டாக தெரிஞ்சால் பச்சை தண்ணி தலையிலிருந்து ஊற்றி குளிச்சிக்கலாம், தலையை மட்டும் நல்லா துவட்டணும், அவ்வளோதானுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே கோல்டு ஷவர் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் உணவு, நாம் வந்து ஒரு சில சகோதரர்கள் அசை உணவாக சாப்பிடுவாங்க, உடல் ஹீட் ஏறிடும். அப்புறம் உடல் செரிமானமாகறதுக்கு மேலே வயிற்றுக்குள்ளே தீனி போட்டு இருந்தால் வயிறு வந்து ஒரு அளவு தானே தாங்கும், அதுலேயும் ஹீட் ஆகும். ஆகவே உணவு உணவு பழக்க வழக்கங்களிலும் எல்லா விதத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உடல் வெப்பம் ஆவதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அப்புறம் நாளடைவில் நமக்கு வந்து நம்முடைய உடல் நம்ம கண்ட்ரோலுக்கு வர்றக்கான வாய்ப்பாகும். சிலர் விந்துஜயம் பயிற்சி செய்ய ஆரம்பித்தோன்னா உடல் ஹீட் வரும். அப்போது சூழலுக்கு தகுந்தார் போல் நேரத்துக்கு தகுந்தார் போல் நம்முடைய உடலை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ளணும் ஆச்சுங்களா. அதுக்கான வழிமுறைகள் திடீர்னு பார்த்தா நைட்டு காலெல்லாம் ஹீட்டாக இருக்கும், என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் போய் காலை விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தீங்கன்னா அந்த சூடெல்லாம் காலில் அப்படியே இறங்கிடும், கீழே இறங்கிடும். ஸோ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெமெடிஸ் ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா, நம்மளால் ஸ்கூலில் இருந்தே கடைபிடிச்சிட்டு வந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்போது ஓடிட்டுருக்கிற பஸ்ஸில் ஏறும்போது அப்போது கொஞ்சம் பார்த்து தானே ஏறணும், கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா, ஏறிடுவோம். ஆனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும், அதுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அது இதெல்லாம் சால்வ் பண்ணி வெளியில் வந்துடலாம். சிலர் கோபம் இருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் தியானம் பண்ணலாம், முத்திரை பதித்தல் பண்ணலாம். ஆரம்ப கட்டம் தான், எல்லாம் ஒரு 90 நாள் எல்லாம் போகும்போது நம்ம கட்டுப்பாட்டில் வர்றதோடு இல்லாமல் சூழ்நிலையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அப்போது எளிமையாக இருக்கும் நம்ம கடந்து போகிறதுக்கு. வாழ்க வளமுடன். அடுத்தது பாலாஜி பாலா சகோதரர்,
புத்தகம் எழுதுறேன்னு சொன்னீங்களே, எழுதிட்டீங்களா? எப்போ வெளியிடுறது? வாழ்க வளமுடன். எனக்கு திருப்தியே வரமாட்டேங்குதுங்க. நான் எழுதிட்டேன், முடிஞ்சது. எடிட்டிங் வேலை தான் பெரும் வேலையாக இருக்குது. கரெக்ஷன் பண்ணுறது அதெல்லாம் முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது புதிய புதிதாக சித்தர் பாடல்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறனால புதிய புதிய விஷயங்கள். ஏன்னா நம்ம ஒரு முறை அந்த வேலை செஞ்சுட்டா திரும்பவும் வந்து மறுபடியும் போய் சின்ன வேலை இல்லை இல்லைங்களா? சில லட்சங்கள் செலவாகும். அப்புறம் அந்த வேலை செய்யணும், ப்ராசஸிங் பண்ணணும். அதனால ஒரு முழுமையாக எனக்கு முழுமையாக திருப்தியாகிற வரைக்கும் அது வந்து செஞ்சுட்டே இருக்கலான்ட்டு நான் தான் டெய்லி உங்களுக்கு வீடியோ போடுறேனே, எல்லா விஷயங்களும் நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு தொகுப்பாக புத்தகமாக மாற்றுறதுனால காலம் இழுத்துட்டே போயிட்டுருக்கு. நானே அறிவிக்கிறேங்க, முழுமையாக அதாவது ஒரு வேலை முழுசாக 100% திருப்தியாக முடியட்டும். ஏன்னா இது லைஃப்லி வந்து பார்த்தீங்கன்னா இது பிரம்மச்சரிய சகோதரர்களின் விக்கிபீடியாவாக. பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுறவர்கள் இந்த புத்தகத்துக்கு மேலே உனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு எதிர்கால மாணவர்களுக்கு எல்லாருக்கும் பயன்படும் விதத்தில் நம் சித்தர்கள் சொன்ன ரகசியங்கள் எல்லாம் இப்போதைக்கு தமிழில் ரெடி பண்ணிகிட்டு இருக்குங்க. காலம் ஆயிட்டுருக்கு, அதில் வந்து வெரிஃபிகேஷன் இருக்குது, அதில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவர்களின் நன்மைகள் எல்லாம் என்னென்னு ஒரு 100 நன்மைகளுக்கு மேலே, நெகட்டிவ் திங்ஸ் 100க்கு மேலே பிரம்மச்சரியத்தில் இல்லாததுனால ஆண்களுக்கான ஒழுக்க நிலைகள், பெண்களுக்கான கற்பு நிலைகள் எல்லாமே நம்ம போடணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கான கொஞ்சம் டைம் ஆகட்டும். திடீர்னு இப்போ 90 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அந்த எடிட்டிங் வேலை கொஞ்சம் ஸ்லோவாகுது. இருந்தாலும் மிக விரைவில் அறிவிக்கலாம். அதுக்குள்ளே இன்னும் 1-2 வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த உலகத்துலேயே நிகழப்போகுது. அதில் எத்தனை பேர் நாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, இல்லை சமுதாயம் எப்படி ஆகும் எதுவுமே புரியல. சித்தர் பாடல்கள் சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும். சித்தர் பாடல்களை பார்க்கும்போது இவ்வளவு அற்புதமான, அதி அற்புதமான விஷயங்களாக இருக்கும், இதுக்கும் மேலே நம்ம என்ன சொல்லிட முடியும் அப்படின்னால தோணும். இருந்தாலும் அதையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அதில் இருக்கும் விஷயங்களையும் நம்ம முடிஞ்ச அளவு கிராப் பண்ணி சகோதரர்களுக்கு முடிக்கும் நிலையில தான் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறமும் நிறைய வேலைகள் இருக்கும்னு நினைக்கிறேங்க. கூடிய விரைவில் நானே வந்து முழுமையடைஞ்சோடனே நானே அறிவிக்கிறேன். அதை அறிவிக்கும் போது சகோதரர்கள் கண்டிப்பாக பலருக்கும் பயன்படும் அப்படிங்கிறதை மட்டும் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நேரம் ஆயிடுச்சு, மீண்டும் நாளைய தினம் 4வது நாளுக்கான சேலஞ்சில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.